ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்சி மூலிமா எப்படி வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேஷ்போர்டில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிங்கன்னா, கீழே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து ஆப்ஷன் வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா, அதில் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும், அந்த பேன் கார்டு டீட்டெயில் பேன் நம்பர் கேட்கும். ஸோ இது கஸ்டமரோட மொபைல் நம்பர் பேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் நேமோ பேங்க் நேமோ வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பீரியட் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும், 3 months, 6 months, 12 months. ஸோ உங்களுக்கு எந்த எத்தனை மந்த்துக்கு வேணுமோ அது கஸ்டமர்கிட்ட கேட்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப் ஆஃப் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும், அந்த ஓடிபி வந்து பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கண்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் காட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு கீழே லிங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கே வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்து மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்து கன்னியூ ஆப்ஷன் கேட்கும், அதை வந்து கன்னியூ வந்து கீழே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கன்னியூ ஆப்ஷன் நீங்கள் கீழே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டேஷ்போர்டுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த டேஷ்போர்டில் வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் டிஸ்பிளே ஆகாது, அதுங்காட்டி வந்து மேலே வந்து ரிஃப்ரெஷ் பட்டனை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே நவ் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பே நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பே நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சியோட பேமெண்ட் பேஜ் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு சிஎஸ்சியோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலட் பின், ஸோ இதெல்லாமே போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டேஷ்போர்டுக்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ரெசிப்ட் இருக்குது, அதில் அந்த வியூ ரெசிப்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பிரிண்ட் ரெசிப்ட், கஸ்டமருக்கு ரெசிப்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மூலிமா ஒரு லிங்க் வந்து சென்ட் ஆயிரும் ஸ்டேட்மெண்ட் ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி லிங்க் வரும், இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அது 1 இயர்னால் 1 இயருக்கு உண்டானது இருக்கும், 6 months உண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இல்லை 3 months 3 months உண்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இன்கேசஸ் இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.